நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமலர் மற்றும் மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் இணைந்து நடத்தும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி 2022, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கண்காட்சி வந்து வருகின்ற 5ஆம் தேதி வரைக்கும் நடக்குது, திங்கட்கிழமை. சரிங்களா, இதனுடைய டிக்கெட்டின் விலை வந்து 50 ரூபாய். 6 வயதிலிருந்து இருப்பவர்கள் அனைவருக்குமே டிக்கெட் உண்டு. ஸோ இது வந்து 50 ரூபாய் டிக்கெட்டு. இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா, மதுரையில் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகில் ஒரு கிரவுண்ட் இருக்குது, அங்கே தான் இது நடக்குது. அதுக்கப்புறம் வந்து இது காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்து 8:30 வரை இது வந்து நடக்குது. ஸோ இங்கே வந்து 2-வீலர் பார்க்கிங் இருக்குது, அப்புறம் வந்து கார் பார்க்கிங் இருக்குது. கார் பார்க்கிங் எவ்வளோன்னு தெரியலை. 2-வீலர் பார்க்கிங் 10 ரூபா. வாங்க நம்ம வந்து இங்கே வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ரவுண்டு வருவோம். ஸோ இங்கே வந்து டிக்கெட் கொடுக்கும் இடம் 50 ரூபா. 6 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு கொடுக்குறாங்க, 6 வயதுக்கு கீழ் உள்ளவங்களுக்கு டிக்கெட் இல்லை. அப்புறம் கிரீன் செஃப் அப்கிரேட் யுவர் கிச்சன் வித் கிரீன் செஃப் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், 5999 வந்து 2499. பாருங்க ஆஃபர் 8999 எல்லாமே 3999. ஸ்டவ்வு அதோட என்னென்ன வரும் அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஆஃபர் ப்ராடக்ட் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. இது வந்து 2999 1499. இதில் என்னென்ன இருக்குன்னா, 2 குக்கர் இருக்கு 1499 தான். இப்போ நம்ம பார்க்குறது கோவை லக்ஷ்மி கிரைண்டர்ஸ். இங்கே தான் நிறைய மக்கள் நிற்கிறாங்க. மக்கள் வந்து தங்களுக்கு சாதகமாக ஏதாவது குவாலிட்டியான பொருட்கள் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து டிஷ்வாஷ் மிஷின், அதாவது வந்து நம்மகிட்ட எப்படி வாஷிங் மிஷின் இருக்கோ அது போல தான் இதுவும். இது வந்து பாத்திரம் கழுவுற மிஷினு. இது வந்து போஷ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து வெளியிட்ருக்கு. இது வந்து மீனாட்சி ஃபேன் ஹவுஸில் வந்து இது கிடைக்கும். இதற்கான டீட்டெயில் எவ்வளோ எப்படி வந்து செயல்படுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் நேரில் வந்து எக்ஸிபிஷன் வந்து போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்கான வீடியோ வந்து தனியாக வெளியிடப்படும். ஓகே, அடுத்தது வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ எண்ணெய் இல்லாமல் வந்து ஃப்ரை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஷின் வந்து இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கடையில் அவ்வளோ கூட்டம் இருந்ததுன்னா அது பார்க்க தான். ஸோ அதாவது வந்து தண்ணியிலையும் போட மாட்டாங்க, எண்ணெயிலையும் போட மாட்டாங்க, ஆனால் ஃப்ரை பண்ணுறாங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதே மாதிரி ஒரு மிஷின் வந்து நம்ம இன்னொரு கடையில் இந்த கோவை லக்ஷ்மி கிரைண்டர்ஸ் கூட வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ அதுவும் இந்த வீடியோவே இருக்குது, அதையும் பாருங்கள். ஸோ இந்த மிஷினும் வந்து இந்த எக்ஸிபிஷன்லேருந்து இருக்குது. அதாவது வந்து இந்த பாருங்கள், ஸ்மைலி, அதுக்கப்புறம் சிப்ஸு, அப்பளம், சப்பாத்தி எல்லாமே வந்து நீங்கள் இதில் பண்ண முடியும். ஸோ எண்ணெயே தேவையில்லை, ஜஸ்ட் வந்து நீங்கள் இப்படியே கூட நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட விலை வந்து கேட்டப்போ 2800 சொல்கிறாங்க. இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது வந்து ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து அது என்னது, இன்னொரு மெட்டீரியல் சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது, ஆனால் கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்குது. இன்னொன்று வந்து இண்டாலியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த வித்தியாசம். இதுக்கான ரேட் டிஃப்ரெண்ட் வந்து 1000 ரூபா வரைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒன்று வந்து 2800 சொன்னாங்க, இன்னொன்று வந்து 1500. சரியான விலை தெரியல, நீங்கள் வந்து நேரில் போய் பார்க்குறப்ப அது வந்து வந்து கடையில் போய் தான் வாங்க முடியுது, ஆன்லைன்லாம் கிடையாது. எக்ஸிபிஷன் போனால் தான் இது வாங்க முடியும். மிக்சியில் கட் பண்ண தேவை, இது சைட்லலாம் கட் பண்ண தேவையில்லை, அப்படியே கூட வைக்கலான்றாரு. ஆயில் இல்லாமல் கோவை லக்ஷ்மி கிரைண்டர்லையும் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ இதை நம்ம பார்க்குறோம். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது வாங்க. ஆயில்
உடங்கி அது முறுமுறுன்னு இருக்கா? சும்மா உடங்கி கொஞ்ச நேரம் ஆகும். சூப்பர் சூப்பர். என்ன ப்ரைஸ் வரும்பா? 3900 ரூபா. ஆனால் இங்கே வாங்கினா 2400. ஒன்றாந்தேதி ஆரம்பித்த இந்த வீட்டு உபயோகப் பொருள் கண்காட்சி இன்றைக்கி ரெண்டாவது நாள். எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். நல்லா வந்து செம்ம கூட்டம் இருக்குங்க. நல்லா தான் இருக்குது கூட்டம். ஜேஜேன்னு இருக்குது. என்ன இருக்கு உள்ள? பிரியாணியா? இதில் பண்ணிடலாமா? எவ்வளோ எவ்வளோ சமைக்க முடியும் இதில் பிரியாணி? எவ்வளோ சமைக்க முடியும் பிரியாணி இதில்? ஒரு கிலோ சமைக்கலாம். இப்போ நம்ம எக்ஸிபிஷன் ஆஃபர் ஏதாவது இருக்கா? ஆஃபர் தள்ளுபடி தான். தள்ளுபடி தான். எவ்வளோ தள்ளுபடி? 200 ரூபா கம்மியாக இருக்கும். இது குக்கரு, இது கிரைண்டர்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிங் சைஸ் பெட்டு, டபுள் பெட்டு, இது எல்லாமே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், சிலது ஃப்ரீ இருக்குது, சிலது ஃப்ரீ இல்லை. அதையும் பார்த்துங்க. இங்கே பாருங்கள், டபுள் பெட் ஸ்ப்ரெட் பெட் வந்து எவ்வளோன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ 2200. இங்கே பாருங்கள், அது எதுன்னா இதுதான். இதெல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. 1800, 2000, 2200 இந்த சைஸ்னால. இது வந்து கடை என்ன? தருண் ஏடெக்ஸ். தருண் ஏடெக்ஸ். ஸோ இங்கே வந்து லெதர் ஐட்டங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே இருக்கு. இது எல்லாமே ஸ்பேஸ் கிராஃப்ட்டு பாருங்க. இங்கே ரெண்டு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கீழே வந்து இழுத்தா அது வந்து பெட் ஆயிரும். இங்கே பாருங்கள், ஃபோல்டபுள் டேபிள். அதுக்கப்புறம் வந்து ஃபோல்டபுள் சோஃபா. அதே போல் இங்கே மடக்கி வச்சுருக்காங்க பாருங்கள், ஃபோல்டபுள் பெட்டு. இது சோஃபா. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து உள்ளே பெட்ஷீட்டு, ஸ்டோரேஜ், ஸ்டோரேஜும் இருக்குது. அப்பா குயின் சைஸு. ஆமாம், சின்ன பெ சின்ன பெட்டாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, லேப்டாப் வச்சுக்கிட்டு இங்கே அப்படியே ஒர்க் பண்ணலாம். அதாவது வந்து சோஃபாவை விட அதிகமான ஸ்பேஸு. அதுக்கப்புறம் இன்னும் கம்மி பண்ணி சோஃபாவாகவே மாற்றிக்கலாம். இது வந்து 35,000 ரூபா. இது ஆஃபர் ப்ரைஸுக்கு 29,500 ஹோம் டெலிவரி. 29,500 ஹோம் டெலிவரி. இது வந்து எதுனா ஸ்பேஸ் கிராஃப்ட்டு, சென்னை பேஸ் கம்பெனி. ஆமாம், சென்னை பேஸ் கம்பெனி. இதை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த யூஆர்எல் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். மடக்கி வச்சுக்கலாம். 600 ரூபா. இது 500 ரூபா. பாருங்க எப்படி மடக்கிறாரு. டக்குன்னு மடக்கி கையில் வச்சுக்கலாம். எங்கேயாவது கொண்டு போகணுமா கொண்டு போய்க்கலாம். 500, 600 எக்ஸிபிஷன் வந்தால் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து நிறைய வந்து கடைகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. பாருங்க, இது என்னம்மா பிரெய்னியா? சரி, வீக்கெண்ட் கிளாஸா? பிரெயின் ஃபோல்ட் ஆக்டிவிட்டீஸ். கண்ண கட்டிட்டே எதுனாலும் பண்ணுவாங்க. எத்தனை வயசு குழந்தைக்கு? 5 வயசுல இருந்து 16 வயசு. ஃபீஸ்லாம் எப்படி வாங்குறீங்க? ஃபீஸ் வந்து இப்போ வந்து ஆஃபரில் போயிட்டு இருக்கு சார். இல்லைன்னா 20,000. நீங்கள் ஸ்டாலில் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4,000. 20,000 வரைக்கும் வர்றது. இப்போ ஸ்டாலில் புக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆஃபர். சரிங்க, டைமிங் என்னங்க இருக்கு? டைமிங் வந்து சண்டே மார்னிங் ஒரு பேட்ச் இருக்கு, சாட்டர்டே ஈவினிங் ஒரு பேட்ச். ஓ, இது வந்து வீக்கெண்ட் கிளாஸஸ் தான். ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வரதுக்கு. சாட்டர்டே ஈவினிங்னா 4 to 7, சண்டே மார்னிங்னா 10 to 1. 3 hours கிளாஸ். இதுக்கெல்லாம் எக்ஸசைஸ், மெடிடேஷன், மியூசிக்கல் தெரப்பி, இது மூலயமா தான் நாங்கள் கொண்டு வரோம். ஃபுல்லாக மிக்ஸு
ஷோல்டர் கார்ட் பண்ணவங்கலாம் எனக்கு படிச்சு. ஸோ இது வந்து பிரெயினு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஈஸியாக எப்படி வந்து படிக்கலாம் அப்படிங்கிறது, அப்புறம் மெடிடேஷன் இதை பற்றிலாம் இவங்க வந்து சொல்கிறாங்க. வீக்கெண்ட் கிளாஸ் வந்து 3 hours 3 hours எடுக்கிறாங்க. ஸோ 20,000 வரைக்கும் வந்து சார்ஜஸ் ஒரு மாதிரி வச்சுருக்காங்க, பட் ஸ்டாரில் புக் பண்ணால் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கல. ஸோ இங்கே வந்து ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி பாருங்கள், ஜூட் ஜூட்டுக்காகவே வந்து இவங்க நிறைய வந்து கடைகள் இருக்குது, ஏராளமான கடைகள் வந்து ஜூட்டுக்காகவே இருக்குது. அதாவது வந்து சணல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், அதிலேயே வந்திருக்கின்ற பேக்ஸ் இந்த வந்து நிறைய வந்து இருக்குது, நிறைய கடைகள் இருக்குது. வணக்கம் மேடம். வணக்கம். பேர் ஜெயலக்ஷ். ஜூட் பேக்ஸ். ஜூட் பேக்ஸ். மதுரையில் நம்ம வந்து கடை எங்கே இருக்கு? மதுரையில் மேலன் பண்ணடியில் இருக்குது சார். மதுரையில் வந்து ஜெயலக்ஷ் ஜூட் பேக்ஸ் நான் வச்சுருக்கேன். திருமண தாம்பலம் அந்த மாதிரிலாம் நாங்கள் பல்க் ஆர்டர்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நமக்கு பல்க் ஆர்டர்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், மினிமம் 100 பீசஸ் தான். ஆமாம், ஜூட் பேக்ஸ் மட்டும் உற்பத்தி பண்ணுறோம். நம்மகிட்ட வந்து மெயினாக பார்க்கணும்னா இப்போ தாம்பூல பையெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் சார். தாம்பூல பை இந்த பேபி ஷவருக்கு இந்த போட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்து 60 rupees சார், பிரிண்டிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். இந்த பேக்லாம் 60 rupees வரும் சார். ஆமாங்க சார். ஆமாம், இதெல்லாம் பிரிண்டட் ஜூட்டு. இது பனவோலையில் தைச்சது. இது வந்து கோரப்பாய். கோரப்பாய். வெரி குட். கைப்பிடி வந்து மூங்கில். மூங்கில் கைப்பிடி. மூங்கில் கைப்பிடி விசிறி. இப்போ பனை ஓலை. கீழே வந்து பனை ஓலையில் இருக்கு. ரேஞ்ச் எவ்வளோ எவ்வளோ வரும்? இது வந்து இந்த மூங்கில் மூங்கில் வைக்கிறதுனால ரேட்டு கூட வரும் சார். இது வந்து 300 rupees வருது. பாருங்க வித்தியாசமான பொருட்கள். பைக் வேற இருக்கு, அதுல ஒரு கிளாக் இருக்கு. கடை பேர் என்ன? ஹோம் டெக்கர். இது வாங்கணும்னா ஃபுல்லாவே பிரான்ஸ் மெட்டீரியல் தான். இப்போ நீங்க ஆர்டர் பண்ணினா உங்க வீட்ல வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. 5 டேஸ் கடை அங்க தான் இருக்கு. இது வந்து ஃபுல்லா பிரான்ஸ். ஃபுல்லா பிரான்ஸ் எல்லாமே. இது லைட்டிங் செட்டோட லைட்டிங் எல்இடி பின்னாடி அவங்களே எல்லாரும் வைக்கிறாங்க. அப்படியே ரேஞ்ச் என்ன ரேஞ்ச் இருக்கு? அவரேஜா 7000 to 9000 குள்ள இருக்கு. 7,000 to 9,000. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபோனில் வந்து பின்னாடி வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறது லேடிஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து 249. இது 249. இதெல்லாம் 100 rupees இருக்கு. இது பின்னாடி ஓகே. இது வந்து எங்கன்னா இந்த கடையில் இருக்கு, SJS மார்க்கெட்டிங்கில். ஸோ கண்காட்சியில் இதெல்லாம் இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. நல்ல தண்ணியெலாம் விழுகுது, லைட் இருக்குது. இங்கே வந்தால் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொருட்கள், அழகு பொருட்கள் இருக்குது, சாமி படம் இருக்குது. பெரிய வீட்டில் வந்து இந்த மாதிரி அலங்காரத்துக்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்போவில் வந்து சீமா டாட்டா, இது வந்து கப்பலூரில் இருக்குது. ஸோ அந்த ஷோரூமில் வந்து டாட்டாவில் வந்து இங்கே பாருங்கள் இந்த கார் இறக்க போகிறாங்க. நெக்ஸான் அப்படிங்கிற கார் வந்து இருக்குது, இன்னும் லான்ச் ஆகலை, முன்னாடி வந்து நிறுத்தியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த எக்ஸ்போ வந்தால் நீங்கள் இந்த காரை பார்க்க முடியும். இது வந்து ஆல்ட்ரோஸ். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டால் இவங்க பிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தோம்னா கேம்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே வந்து என்ன கேம்ஸ் இவங்க விளாட்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஈவினிங் நேரத்தில் உங்களுக்கு இது வந்து பிஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம காலையில் வந்திருக்கோம், ஈவினிங் நேரத்தில் இது பிஸியாக இருக்கும். அதே போல் வாட்டர் போட் அதுவும் இருக்குது. ஆஹா ஆஹா, இதுவும் இங்கே இருக்குது. இப்போ காலையில் நாங்கள் வந்ததுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. கூட்டம் வருகின்ற நேரம் வந்து குழந்தைகள் இங்கே வந்து விளையாடுவாங்க. இந்த கேம்ஸுக்கான ரேட் எல்லாமே 50-40 ரூபா 40 ரூபா ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஆலையை அடக்குகின்ற கேம் இருக்கு. அப்புறம் இந்த ட்ரெயின் இருக்கு. ஸோ இந்த கேம் இவங்க வந்து இப்போதைக்கு இவங்க விளையாடிட்டு இருக்காங்க. வீடியோ கேம் இருக்கு. சிறு குழந்தைகளுக்கான விளையாட்டு இருக்கு. இல்லாமல் 50 ரூபா 40 ரூபா. இங்கே பாருங்க, இது வந்து விஆர் செட் பண்ணியிருக்காங்க. போட்டுட்டு இவங்க விளையாடுறாங்க. இது போட்டுட்டு விளையாடினா தான் தெரியும். பேஸ்கட் பால் இருக்கு. அப்புறம் ஃபுட் கோர்ட் இருக்கு. ஸோ இங்கே வந்து டேபிள் சேர்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து உட்காந்து நீங்கள் சாப்பிட்லாம். நம்ம தமுக்கத்தில் சாப்பிட்ருக்கோம். இங்கே வந்து நம்ம மண்ணிலேயே உட்காந்து நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கரும்பு ஜூஸ்லேருந்து கேக்கீஸ், குக்கீஸ், ஐபேக், நரசூஸ், ஃபில்டர் காபி, மதுரை பன் பரோட்டா, ஆந்திரா ஃபுட்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸோ இங்கே வந்து டூ வீலர் பார்க்கிங் இருக்குது. அப்புறம் வந்து கார் பார்க்கிங் இருக்குது. கார் பார்க்கிங் எவ்வளோன்னு தெரியலை. டூ வீலர் பார்க்கிங் 10 ரூபா.